ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. இந்த பதிவில் என்ன பார்க்கணும், ஒரு பவர் டிரான்சிஸ்டரோட ரிப்பேரிங் ப்ராசஸ்ஸு. இது என்னாச்சுன்னா, கஸ்டமர் பிளேஸ்லேருந்து ரிசீவ் ஆனது பால் ஓட் டப்பா இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த கேபினெட் மேலே வச்சுருக்காங்க. அது கவிழ்ந்ததுனால அப்படியே பாடிட்டு இருக்கும்போது ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு இதிலெல்லாம். அதனால் ரெண்டு இந்த சைட்டுக்கு ரெண்டு டிரான்சிஸ்டரும் போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் எல்லாமே வெடிச்சிருக்கும் இந்த சைடுங்க. செக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்லாம் வந்து அடி வாங்கியிருக்கு. அடி வாங்கிட்டு இந்த ரெண்டு இந்த சைடு இருக்கிற ரெண்டு டிரான்சிஸ்டருமே வந்து பார்த்தா வெடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, முன்னாடி போட்டிருந்து 5000 தான் என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ அதை எடுத்துகிட்டு திரும்ப 4 டிரான்சிஸ்டருமே புதுசாக போட்டுட்டு அப்புறம் இந்த BT139 இதெல்லாமே வந்து போயிருந்தது. ஸோ இதையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். மற்ற இந்த SMD ரெசிஸ்டர் எல்லாமே கரெக்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது இந்த பவரம் பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து இந்த ஃபீஸபிள் ரெசிஸ்டர் வந்து போடல, அது வந்து டைரெக்டாக ஜம்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போட்டிருந்தோமா நமக்கு என்னென்னா, ஃபீஸ் எதாவது ஆகுதுன்னா இங்கே இந்த ஃபீஸபிள் ரெசிஸ்டரோட முடிஞ்சிடும். ஸோ அதை இப்போ நம்ம திரும்ப இந்த இடத்துல அந்த ஜம்பரை எடுத்துகிட்டு ஃபீஸபிள் ரெசிஸ்டர் வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பவர் சப்ளையும் சிக்னலும் கொடுத்தாச்சு, இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பவர் ஆம்ப் வந்துட்டு ஒர்க் ஆகுதுங்க. ஸோ ஒரு சேனல் செக் பண்ணியாச்சு, இன்னொரு சேனலும் ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா முன்னாடி அந்த மற்ற ரெசனன்ஸ் வேல்யூ எல்லாமே ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பவர் ஆம்ப் வந்து ஒர்க் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக இந்தமாரி பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன ரெசிஸ்டரும் சரி கெப்பாசிட்டர் ரீப்ளே ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா நமக்கு வேறு எந்த ஷார்ட்டும் இருக்காதுங்க, ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்.